மதுரை அருகே பார்வை மாற்றுத்திறனாளி பெண் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நகை செல்போனுக்காக நிகழ்ந்த படுகொலை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நகை மற்றும் செல்போனுக்காக மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட பார்வை மாற்றுத்திறனாளி பெண் இவர்தான். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பார்வை மாற்றுத்திறனாளி கவிதா தனது கணவர் மற்றும் மகளுடன் அன்னை சத்யாநகர் பார்வையற்றோர் காலனி பகுதியில் வசித்து வந்தார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் கவிதாவின் கணவர் டேனியல் வீட்டில் தவறி விழுந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கவிதாவின் மகள் நான்சி உசிலம்பட்டி பகுதியில் தங்கியிருந்து 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இதனால் கவிதா மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் கவிதாவின் வீட்டு கதவு மதியம் வரை திறக்கப்படாமல் இருப்பதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் சந்தேகமடைந்து உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கவிதா கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தது தெரிய வந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக சிலைமான் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கவிதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கவிதா அணிந்திருந்த 10 பவுன் மதிப்பிலான செயின், மோதிரம், கம்மல் மற்றும் செல்போன் ஆகியவை திருடப்பட்டது தெரிய வந்தது. எனவே பார்வை மாற்றுத்திறனாளி கவிதாவை நகைக்காக கொலை செய்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் வீட்டிற்குள் புகுந்து பார்வை மாற்றுத்திறனாளி பெண்ணை கொலை செய்துவிட்டு மர்மநபர்கள் நகைகளை திருடிச் சென்ற சம்பவம் விடியா திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்தியுள்ளது.